ஏய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம டாங் வந்து அவனோட வீட்டை விட்டு ஓடி போயிருப்பான். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட பேரண்ட்ஸ் தன்னை கண்டுக்கவே மாட்டாங்க, நான் ஒரு ஆள் இருக்கேன்னு சொல்லி அவங்க மதிக்கவே மாட்டாங்க, என் மேலே பாசமே காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் அவன் வீட்டை விட்டு ஓடி போயிருப்பான். ஸோ அவனை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆளுங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அப்படியே காரில் போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறதா நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிருங்க, அப்படி இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம டாங் தான் காட்டுறாங்க, இவன் வந்துட்டு புலம்பிட்டு இருக்கான், ஐயோ அவசரப்பட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோமோ, சாப்பிட்றதுக்கு கூட 10 பைசா காசு இல்ல, இங்க வேற பயங்கரமா குளிருது, பசிக்கு வேற செய்யுது, ஓடி வந்தது தான் வந்தேன், வரும்போது ஒரு 10 ரூபா 20 ரூபா எடுத்துட்டு வந்திருந்தா கூட இப்ப ஆயிருக்கும், என்ன பண்றது, இந்த கிம்மு பைத்தியக்காரன் எப்போ வரான்னு தெரியல, அவன் வர வரைக்கும் இப்படியே குளிர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பீச்சுக்கு முன்னாடி இருக்க ஒரு கடையில உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்கான். இப்ப அடுத்து நம்ம கிம்மோட அண்ணன் யாருக்கும் தெரியாம தன்னோட அம்மா பர்ஸ்ல இருந்து காசு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மறைஞ்சு வரன்ற பேர்ல பச்சையா தெரியுது அவன் வரான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கேவலமா வந்து பணத்தை எடுத்துட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அவனோட அம்மாவும், டேய் நீ பணத்தை திருடினா கூட நான் கண்டுக்க மாட்டேன்டா, ஆனா மறைமுகமா வந்து திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பச்சையா தெரியற மாதிரி வந்து திருடுற பாத்தியா, அதை தாண்டா என்னால பார்க்க முடியல, பேசாம நீ அடுத்த டைம்ல இருந்து டைரக்டாவே வந்து பணத்தை எடுத்துட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனோட அம்மாவுக்கு கிஸ் எல்லாம் கொடுக்குறான். உடனே இவங்களும் தலையில அடிச்சு, உன்னோட அப்பா என்ன பண்ணிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்டா, பர்த்டே அன்னைக்கு பாரு எப்படி சோகமா உட்காந்துட்டு இருக்கான்னு, இப்ப என்ன சொல்லும், நான் கிஸ் கொடுக்கறத நீ பாக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க பக்கத்துல இருக்க ஒரு கிழங்கு எடுத்துட்டு அதுக்கு கிஸ் கொடுத்துட்டு இருக்காரு. சோ மறுபடியும் கொஞ்சம் பழைய நிலைமைக்கு அவர் வந்த மாதிரி தெரியுது. உடனே அவரோட ஒய்ஃபும், எங்க இப்ப சரியாச்சா, இப்போ ஹாப்பியா தானே இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் எதுவுமே இல்ல தானே, ஐயோ ஆமா மறந்துட்டேன்ல, ஏ இல்ல இல்ல மறுபடியும் நான் ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போயிட்டேன், எனக்கு ஹாப்பியாலாம் இல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம கிம்மோட அண்ணனும் வழக்கம் போல அந்த கேம் சென்டருக்கு போயிட்டு பயங்கரமா விளையாண்டுட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் நம்ம டாங் ஓடி வந்தாலும் அந்த பீச் தான் காட்டுறாங்க. இங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்காங்க டீமா சேர்ந்து. அப்போ இவனுங்க எல்லாருமே ஸ்நாக்ஸ் வாங்கி அதை ஒரு இடத்துல குவிச்சு வச்சிருப்பாங்க. இதை பார்த்துட்டு நம்ம டாங் என்ன பண்றானா, ரொம்ப பசிக்குது, ஆபத்துக்கு பாவம் இல்ல, நம்ம திருடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் வந்து இவனு பிடிச்சி எடுத்துட்டு போறாங்க. உடனே இவனும் போலீஸ் தான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு, ஐயோ சார் மன்னிச்சிருங்க சார், சும்மா வயிற்று பொழப்புக்காக நான் திருடினேன் சார், நான் முழு நேரம் திருடலாம் கிடையாது சார், என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்ற மாதிரி அவன் கதறிட்டு இருக்கும் போது தான் தெரியுது. அது நம்ம கிம்மும் சண்முகம், டேய் வாயை மட்டும் சும்மாவா, நாங்களே உன் மேல கொலகான்ல இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை கார்ல தூக்கி போட்டுறாங்க. கார்ல தான் தூக்கி போட்டுருக்காங்க, ஆனா அவன் இதை ஜெயில தூக்கி போட்ட மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கான். ஐயோ என்ன வெளியே விடுங்க வெளியே விடுங்க அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருக்கும் போது அந்த கார்ல தான் நம்ம போறவன் உட்காந்துட்டு இருப்பா, டேய் ஒழுங்கா முட்டு உட்காந்துரு, நான் உன் மேல செம்ம கான்ல இருக்கேன், உன்னால்தான் நான் தேவையில்லாம இவ்வளவு தூரம் காரை ஓட்டிட்டு வந்திருக்கேன், நீ வாயை மூடிட்டு இல்ல அப்படியே அவனை கொண்டுருவோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க தலைவனி எல்லாம் தூக்கி அடிச்சிட்டு இருக்கா. உடனே அவனும் கப்புச்சுப்புன்னு அமைதியாயிடுறான். அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்து நம்ம சண்முகிட்டையும் கிம் கிட்டையும் பேசிட்டு இருக்கா, டேய் இன்னும் என்னடா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதான் இந்த தருதலை பிடிச்சாச்சு இல்ல, வா நம்ம வீட்டுக்கு போலாம். இப்போ வீட்டுக்கு போறதுல தான் ஒரு பிரச்சனையா இருக்கு, நம்ம பாட்டுக்கு ஏதோ ட்ரிப் போற மாதிரி எல்லாருமே சேர்ந்து வந்துட்டோம். இப்போ மறுபடியும் ரிட்டர்ன் போகும்போது கார்ல ஒருத்தர் ஏற முடியாது இல்ல, அதனால யாரோ ஒருத்தர் பஸ்ல தான் வந்தாகணும், ஆனா ஒருத்தரா வந்தா மட்டும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதனால ரெண்டு பேரா வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரெண்டு பேராவா, அதோ அங்க ரெண்டு குழந்தைங்க உட்காந்துட்டு இருக்கு பாரு, அதுங்க ரெண்டையும் நம்ம தனியா வர வச்சிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம டேவையும் டக்ஸனையும் காட்டுறாங்க. நம்ம டே வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு இருப்பான், அப்போ அவனை ஏமாத்தி அவனுக்கே தெரியாம நம்ம டக்ஸ்னு ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து அழுத்திட்டு இருக்கா. ஏ டே அங்க பாரு வெள்ளக்காக்கா மல்லக்கா பறக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அவ ஆட்டையை போட்டு சாப்பிட்டு இருக்கா. நம்ம டேவுக்கும் தெரிஞ்சு போயிருது, ஏ இந்த ஓவரா பண்ணாத நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறான். உடனே அவளை சிரிச்சுட்டே சாப்பிட்டு இருப்பான். அந்த நேரத்துல நம்ம டேவுக்கும் ஓட்டி விடுறன்ற பேர்ல அதை கொடுப்பா. அப்பன்னு பார்த்து அந்த ஸ்நாக்கை கொடுக்காம அதுக்கு பதிலாக விரல விட்டுட்டு இருக்கா. சரி சரி இதுக்கப்புறம் ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவ அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கா. சோ இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் தனியா பஸ்ல வந்தா கரெக்டா இருக்கும், நம்ம 4 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம கிம்மோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து தன்னோட ஹஸ்பண்ட் சேர்த்து வச்சிருக்க சில பழைய பொருட்கள் எல்லாத்தையுமே கொண்டு போய் குப்பையில கொட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. ஆனா அது அவங்க போடுறதுக்கு முன்னாடி அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு தெரிஞ்சு போயிருது. ஏய் என்ன பண்ற, நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன் இதெல்லாம் கை வைக்காத, இதெல்லாம் என்னோட மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எதுக்காக குப்பை தொட்டி வரைக்கும் கொண்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த பொருள் எல்லாத்தையுமே எடுத்து மறுபடியும் உள்ள போய் போட்டுறாரு. இதை பார்க்கும்போது அவரோட ஒய்ஃப்க்கும் பயங்கரமா காண்டாகுது, இவர் ஏன் லூசுத்தனமாவே இப்படி பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சமாவது பெரிய மனுஷமா நடந்துக்கிறாரா அப்படின்ற மாதிரி கோபத்தோட யோசிச்சுட்டு மத்த ஆன்டிஸ் கூட எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி குடிச்சிட்டே பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி இந்த ஆள் ஏன் இப்படி பண்றானே தெரியல, இவனை கட்டிக்கிட்ட பாட்டுக்கு நான் தான் லூசு மாதிரி தெரிய வேண்டியதா இருக்கு, அட விடுங்கல அதுலதான் ஏதோ மெமரிஸ் இருக்குன்னு அவர் சொல்றாரு, வச்சுட்டு போட்டுமே இப்ப அதனால என்ன பிரச்சனை, அட அதுல எதுவுமே கிடையாது, எல்லாமே பழைய குப்பைங்க, ஒரு மெமரிஸ் சொல்லிக்கிறது கூட அதுல ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அதை வச்சு அவர் என்ன பண்ண போறாரு. அதுக்கப்புறம் டக்குனு நம்ம சண்முகோட அம்மா கிட்டயும் கேக்குறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், நீ தான் இப்போ டேவோட அப்பாவை நல்லா பாத்துக்கிற மாதிரி தெரியுது. ஆமா அவருக்கு யார் இருக்கா நம்ம பாத்துக்கிட்டா தானே, சரி சரி இந்த நேரத்திலேயே நீ அவர் கூட நல்லா பழகாரமே அப்பதான் அவர் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ஏ நீங்க அன்னைக்கு ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பேசுனீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இதே இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க, எனக்கும் அவருக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான், சோ அதை வந்துட்டு கல்யாணம் ரேஞ்சுக்கெல்லாம் கொண்டு போகணும்னு சொல்லி எனக்கு ஆசையே கிடையாது, அதுக்காகவும் நான் இதெல்லாம் பண்ண கிடையாது, சோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பேசி காமெடி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரே வார்த்தையா சொல்லிடுறாங்க. அப்படின்ற மாதிரி இவங்க கோவத்தோட பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம டக்ஸ்னையும் டேவையும் மட்டும் விட்டுட்டு இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் கார்ல போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம டக்ஸ்னோ, டே அவங்க எல்லாருமே கார்ல போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம பஸ்ல தான் போய் ஆகணும், அதனால உன்னோட பர்ஸை கொடுக்குறியா அதுல தான் காசு எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது
அவனும் ஏன் எதுக்குன்னே கேட்காம கொடுக்குறான். இன்னும் பச்சை பிள்ளையாவே இருக்கியடா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த பர்ஸை வாங்கி பார்க்குறா. பார்த்தா நிறைய பணம் இருக்குது. மாட்டிக்கிட்டான் மம்மர் கட்ட மண்டையன், இன்னைக்கு இவனை வச்சு நல்லா அரைச்சிட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம டக்ஸன் யோசிச்சுட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம டேவை கூட்டிகிட்டு ஒரு சாப்பாடு எடுத்துக்க போறா. அந்த இடத்துல இவங்களே தான் சமைச்சு சாப்பிடணும் போல. ஸோ நம்ம டக்ஸன் பார்த்தீங்கன்னா எடுத்து உள்ள விட்டுக்கிட்டே இருக்கா அந்த கறி எல்லாத்தையுமே. அது வெந்துச்சா இல்லையான்னு கூட தெரியல, அவ பாட்டுக்கு வாயில் எடுத்து போட்டுட்டே இருக்கா. நம்ம டேவும் ஒரு மாதிரி ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கான், என்ன இப்படி சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்தில் தான் நம்ம டக்ஸனுக்கே தெரியுது, ஐயோ நம்ம மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்கமே, அவனுக்கு எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கறியை வேக வச்சு அவனுக்கிட்ட போய் கொடுப்பா. ஆனால் நம்ம டேவுக்கு வந்து அது பிடிக்கல போல, அது வேகாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பில் வச்சு எடுத்துட்டு இருப்பான். டே அதெல்லாம் வெந்திருக்குண்டா, ரொம்ப சீனா போடாத, சீக்கிரம் கருகிறதுக்குள்ள எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா வேக விட்டு அப்புறம் பொறுமையாக எடுத்து சாப்பிட்றான். அதுவும் கொஞ்சமாக கடிச்சு பார்க்குறான், இவன் சாப்பிட்றதுக்குள்ளே விடிஞ்சிரும் போல அப்படின்ற மாதிரி இவன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவள் கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இங்கே வரும்போது நம்ம டே வந்து இங்கேயும் கோ கேம் விளாண்டுட்டு இருக்கான். ஒரு வயசான ஆள் கூட, அவருக்கு வந்து தெரியாதுல்ல நம்ம டே வந்து நேஷனல் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரியாமே அவங்ககிட்ட விளாண்டுட்டு இருக்கும்போது பரவாயில்லையே பையன் நல்லா விளையாடுறான், உண்மையிலே மூளை நல்லா வேலை செய்கிறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் நம்ம டக்ஸ்னு ஐயோ இவன் இங்கே வந்து ஆரம்பிச்சிட்டான் போலயே அப்படின்னு யோசிச்சுட்டு, ஐயா நாங்கள் இன்னொரு நாளாக பார்த்து வரோம், இன்னைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே நம்ம டேவை கூட்டிட்டு போகலான்னு பார்க்கும்போது நம்ம டேவும் சொல்கிறான், அம்மா என்னாச்சு எதுக்காக நடுவில் கூட்டிட்டு வந்தா, இன்னும் அந்த கேமை கூட நான் முடிக்கல, ஏன்டா நம்ம சாப்பிட வந்தோமா இல்லை கேம் விளையாட வந்தோமா, உனக்கு ஏதாவது ப்ரைஸ் கொடுக்க போறாங்களா என்ன இங்கே வின் பண்ணா, ஏன்டா இப்படி பச்சை பிள்ளையாவே இருக்க, இந்த உலகத்தெல்லாம் இப்படி இருக்காதுரா, அவனை ஏமாத்திடுவாங்கடா, நம்ம ஊருக்குள்ள நம்ம நல்லா பழகிக்கிற மாதிரியே வெளியில் இருக்கவங்களும் நம்ம கூட நல்லா பழகுவாங்க அப்படின்னு சொல்லி நீ தப்பா மட்டும் நினச்சிடாதா, ஏன்னா வெளியெலாம் ரொம்ப மோசமான ஆளுங்களா இருக்காங்க, இப்படிப்பட்ட பாலா போன உலகத்தில் நீ எப்படி சர்வை பண்ண போறேன்னு எனக்கு சத்தியமா தெரியலடா, சரி வா லேட் ஆயிடுச்சு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டேவை கூட்டிட்டு அங்கிருந்து போறா. ஸோ பஸ் எப்படி ஈவினிங் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துக்கு இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பீச் ஓரமா. நம்ம டக்ஸன் தான் டீ வாங்கி கொடுப்பா நம்ம டேவுக்கு, அதை அவன் வாங்கி குடிச்சிட்டு என்ன ரொம்ப கேவலமா இருக்கு டீ, ஆமாடா நானே தான் டீ போட்டேன், இங்கே நம்மளே போடுற மாதிரி தான் இருந்துச்சு அதான் போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அதனால தான் கேவலமா இருக்கா, சரி அதெல்லாம் விடுறா வா நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அப்படியே இந்த பீச் ஓரமா நடக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவன் வரலன்ற மாதிரி தான் சொல்றான். இருந்தாலும் நம்ம டக்ஸன் வலுக்க டைமா அவன் கூட்டிட்டு போயிடுவா. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம டக்ஸன் ஷூலாம் கழட்டி வாடா அப்படின்னு நம்ம தண்ணியில் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, ஐயா நான்லாம் வரல என்னோட சாக்ஸ்லாம் ஈரமாயிரும் அப்படின்ற மாதிரி நம்ம டே சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பீச்சில் வந்து ஒரு கேங்கு வாலிபால் விளையாண்டு இருப்பாங்க. அப்போ அந்த பால் தவறதெல்லாம் இவங்க இருக்க அந்த பக்கம் வரும்போது நம்ம டே இதை பார்த்துட்டு டக்குன்னு டக்ஸனை போய் கவர் பண்ணுறான். அந்த பால் வந்து என்னோட முதுகிலேயே அடிக்குது. ஸோ அப்படியே இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம டக்ஸ்னு சொல்லுவா, டே நீ உண்மையிலேயே ஒரு ஜென்டில்மேன் தான்டா, எனக்கு அடிபடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ பத்திரமா என்ன பார்த்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம டேவுக்கும் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகுது, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டக்ஸ்னு சரி சரி போதும் கழட்டு அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடி கழட்டு சொல்கிற அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்கும்போது, டேய் உன் ஷூவை தான் சொன்ன கழட்டு நம்ம ரெண்டு பேரும் அந்த தண்ணியில் நடக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ இல்லை இல்லை நான் வரல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஓட பார்க்குறான். ஆனால் நம்ம டக்ஸன் விடவே மாட்டுறா, நீ எங்கே போனாலும் சரி இந்த கடலில் கால் நினைக்காம நீ போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷூவை அவன் பெர்மிஷனே இல்லாமல் வலுக்க டைமாக கழட்டிடுறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கையெல்லாம் கோர்த்துக்கிட்டு ஈவினிங் டைமில் கடற்கரை ஓரமாக நடந்து போகிறாங்க. பயங்கரமாக ஃபீலாக இருக்கும் அப்படியே அந்த இடத்துல ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தர் தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டு பயங்கரமாக ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட டேட்டிங் பண்ணுற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம கிமோட அப்பாவை காட்டுறாங்க. இவர் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட பர்த்டே இன்றைக்கி ரொம்பவே சோகமாக ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கார். இதை பார்த்துட்டு மறுபடியும் அவரோட ஒய்ஃப் கேட்குறாங்க, எங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, இப்பயாவது உங்கள் பிரச்சனை தெரிய வந்துச்சா இல்லையா, ஏன் இந்த மாதிரி ரொம்ப சோகமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு பார்க்குறாங்க. இவரும் யோசிச்சு பார்த்துட்டு, இல்லைம்மா நானும் அதை தான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன், அதை யோசிச்சு யோசிச்சு இன்னும் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டேன், என்ன பிரச்சனையாக இருக்கும், ஏன் என்னோட பர்த்டே அன்றைக்கி மட்டும் நான் இவ்வளோ சோகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பற்றியே யோசிச்சு இன்னும் சோகத்தில் இருக்காரு. இந்த நேரத்தில் நம்ம கிமோட அண்ணனை காட்டுறாங்க. இவன் இப்போ வரைக்கும் அந்த கேம் சென்டரில் தான் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கான், எப்படியோ ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு ஒரு கேமை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டான். அப்பா அடி எப்படியோ இதை முடிச்சிட்டேன், சரி இன்னொரு தடவை விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு காயினை போட்டு விளையாட ஆரம்பிக்கும் போது யாரோ ஒருத்தங்க என்னோட கையை பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்க ஏதோ ஒரு ரவுடி கும்பல் போல, இவங்ககிட்ட இருந்து பணம் பிடுங்கிறதுக்காகவும் என்னமோ இவனை பிடிக்கிறாங்க. இந்த நேரம் பார்த்து நம்ம டக்ஸனோட ஃப்ரெண்டு அந்த குண்டா இருப்பால் ஒருத்தி அவளை காட்டுறாங்க. இவ வந்து ஒரு ஃபோன் பூத்தில் போய் கால் பண்ணி பேசுறா அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட, அதான் ஹைட்டாக கூட ஒருத்தர் பால்ல அவ அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவ என்ன சொல்றானா, நீயும் டேட்டிங் போடி விதின்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் அமைவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, விதியாவது மண்ணாங்கட்டியாவது கம்மனு இருங்கடி உங்களுக்குலாம் அமைதுனா எனக்குமா அமையும், என் மூஞ்செல்லாம் யார் லவ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக பேசிட்டு இவ அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்படியே மழை வேற பெய்ய ஆரம்பிக்கும். அந்த நேரம் பார்த்து நம்ம கிம்மோட அண்ணன் ஓடி வந்துட்டு இருப்பான்ல, டக்குன்னு அவன் பின்னாடி வந்து இவ்வளோ பிடிக்கிறான், ஒரு லவர் கிட்ட எப்படி நடந்துப்பாங்களோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றான் போல. ஆனா இது தெரியாம இவனுமோ பயங்கர ரொமான்டிக் ஃபீலுக்கு போயிடுறா, ஏதோ கண்டதும் காதல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. நம்ம கிம்மோட அண்ணனை பார்த்த உடனே இவளுக்கு லவ் வந்துருச்சு, ஒரு மாதிரி மெய் மருந்து இருக்கும்போது நான் இதுக்கு முன்னாடி உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கிம் அண்ணன் கேட்கறான். என்னையா, நீங்க பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நான் பக்கத்துல இருக்க ஒரு ஸ்கூல்ல தான் படிக்கிறேன். ஓ அந்த ஸ்கூல்லயா படிக்கிறீங்க, அந்த ஸ்கூல்ல தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேரு டக்ஸன், எங்க தெருவுல தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பாத்தீங்களா, நம்ம ரெண்டு பேரும் எதர்ச்சியா மீட் பண்ணி இவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டோம், விதின்னு ஒன்னு இருக்கு போல
அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் ஸ்டார்ட் ஆயிருமா என்னன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ அடுத்து நைட் ஆகுது, நம்ம டாங்க கார்ல கூட்டிகிட்டு இவங்க நாலு பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போதான் நம்ம டாங்க கிட்ட கிம் ஒரு வார்த்தையை கேட்கறான், ஆமா ஏன்டா வீட்டை விட்டு ஓடன அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டா அது ஏன்டா இப்போ கேட்கற, அங்கிருந்து கூட்டிகிட்டே வந்துட்டீங்க, டேய் கேட்டா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம போற மிரட்டி கேட்கும்போது அவனு சொல்ல ஆரம்பிக்கிறான், ஆக்சுவலா எனக்கு என்னோட பேரண்ட்ஸை சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அவங்க என்னை கண்டுக்கவே மாட்டாங்க, என்னோட அம்மா எப்பயுமே எனக்காக லஞ்ச் ஆக்கி தர மாட்டாங்க, ஏதாவது ஒரு கடையில் தான் வாங்கிக்க சொல்லுவாங்க அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமா வேலைக்கு போயிடுவாங்க, என்னோட அப்பாவும் அதே மாதிரி தான் சீக்கிரமா கிளம்பிடுவாரு. ஸோ நான் எப்போ எழுந்திருக்கிறேன், எப்போ ஸ்கூலுக்கு போறேன், இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு பையன் நான் இருக்கேன், அது மட்டும் தான் தெரியும். ஏண்டா இவ்வளோ நாளாக இப்படி தானே இருந்தா, இப்போ என்னத்துக்கு இதை நினச்சி இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு வீட்டை வீட்டுலாம் ஓடி போறேன், இவ்வளோ நாளாக இப்படி தான் இருந்துச்சு, ஆனால் முந்தா நேற்று என்னோட பர்த்டே. ஓ அப்படியா, ஹாப்பி பர்த்டேடா அப்படின்ற மாதிரி எல்லாம் கோரஸா பேசும்போது, இப்போ வந்து எல்லாமே சொல்லுங்கடா, அப்போ ஒருத்தனும் கண்டுக்கல, சரி உன் பர்த்டே அன்னைக்கு என்னடாச்சு, என்னோட பர்த்டே அன்னைக்கு எனக்காக என்னோட அம்மா பிரேக்ஃபாஸ்ட் ஆக்கி தரேன்னு சொன்னாங்க, அதை நம்பி நானும் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். அன்னைக்கு காலையிலேருந்து பார்க்கும்போது எப்பயும் போல அவங்க பணத்தை தான் வச்சுட்டு போயிருந்தாங்க, அங்கே சாப்பாடே இல்லை, எனக்கு செம்ம காண்டாயிருச்சு, அதனால தான் நான் வீட்டை விட்டு ஓடிட்டேன் அப்படின்ற மாதிரியும் ரொம்ப சோகமாக பேசிட்டு இருக்கும்போது, ஏண்டா இவ்வளோ கவலைப்படுறியே, உன்னோட அப்பா அம்மா உன்னை நல்லா தானே பார்த்துட்டு இருக்காங்க, வேலை வேலைக்கு சாப்பிட்றதுக்கு காசு கொடுக்குறாங்க, அப்புறம் ஷூவை பாரு பயங்கர அழகாக வச்சிருக்க, அப்புறம் பிராண்டடான ட்ரெஸ் போட்டிருக்க, இதெல்லாமே வாங்குறதுக்கு உனக்கு காசு கொடுத்துருக்காங்கல்ல, இதை விட ஒரு குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு வேலை என்ன பண்ணணும், அவங்க எங்க அம்மா அப்பாலாம் என்னைக்காவது என்கிட்ட காசை கொடுத்து பார்த்துருக்கியா, இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க, உனக்கு இதையாவது பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படு. சரி சரி போதும் பேசினது, இவன் விட்டா இப்படியே தான் பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருப்பான், டே கிம் நீ டாங்க அவனோட வீட்டில் போய் விட்டுட்டு வா, அவன் வீட்டுக்குள்ள போறானான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கிம் பார்த்தீங்கன்னா டாங்க அவனோட வீட்டுக்கு கூட்டு போறான். அப்படியே மலையில கொடையை பிடிச்சி நிற்கிறான், டேய் சீக்கிரமா உள்ள போடா எனக்கு லேட் ஆகுது, டேய் நான் போயே ஆகணுமா, பேசாம அவனோட வீட்டில் தூங்கிக்கிறேன்டா, அதெல்லாம் முடியாது, மூட்டு நீ உள்ள போ, அவனோட அம்மா அப்பா அவனை நினச்சி எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க, அதெல்லாம் நினச்சி என்ன கவலையே பட மாட்டேற, நீ ஒழுங்கா உள்ள போடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம டாங்கும் மனசே இல்லாம சரிடா சரிடா போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போய் பார்க்கறான். அந்த இடத்துல அவனோட அம்மா இருக்காங்க, ரொம்பவே கோவமா டென்ஷனா யார்ட்டையும் ஃபோன்ல பேசிட்டு இருக்காங்க. நம்ம டாங்கும் இதை பார்த்துட்டு ஐயோ நான் காணாம போனதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நிறைய பேருக்கு கால் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அம்மா மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரி சொல்ல வரான், டேய் ஏன் இவ்வளோ லேட்டு, சீக்கிரமா வீட்டுக்கு வரமாட்டா, சரி சரி உள்ள போ அப்படின்ற மாதிரி அவனோட அம்மா சொல்லிட்டு ஒர்க் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் யாரோ ஒருத்தங்க கிட்ட ரொம்பவே கோவத்தோட பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம டாங்கும் அப்படின்னா என்ன பத்தி யார்ட்டுமே நீங்க கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ அவனோட அப்பாவும் அந்த பக்கமா இருக்காரு, என்ன தருதுல நீ என்ன படிச்சு கிளிக்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரமா ஸ்டடி ரூம்ல இருக்க, இனிமேல் சீக்கிரமா வீட்டுக்கு வா சரியா, அப்படியே மூஞ்ச பாரு ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் திட்டிட்டு போறாரு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குதுங்க, நான் வீட்டை விட்டு ஓடி போயிருக்கேன், அது கூட தெரியாம இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்க, இது தெரியாம இவங்க எல்லாரும் வேற சொல்லிட்டு இருக்காங்க, என்னோட பேரண்ட்ஸ் நான் ஓடி போனது தெரிஞ்சு ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஃபர்ஸ்ட் ஓடி போனு தெரிஞ்சாதானே இவங்க வருத்தப்படுறதுக்கு, அதுவே இவங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சண்முகம் போராவும் அப்படியே மலையில நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம போரா என்ன சொல்றானா, நான் ஸ்டடி ரூமுக்கு போய் படிக்கணும், படிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, சரி நீ போயிட்டு வா உனக்காக நான் இங்கே வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம சண்முகம் சொல்றான். டேய் உனக்கு என்ன பைத்தியமா, நீ போயிட்டு தூங்குடா, நான் படிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவேன், பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு இந்த விஷயத்தை பண்றதுல எதுவுமே கஷ்டமா தெரியலையே, நான் விருப்பப்பட்டு தான் பண்றேன், நீ பொறுமையா படிச்சுட்டு வா, நான் உனக்காக வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் ஏன்டா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேற அப்படின்ற மாதிரி நம்ம போரா சொல்லிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து நம்ம சண்முகம் வந்து அவனுக்கு அந்த கொடையை பிடிக்காம நம்ம போராவுக்கு தான் பிடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவனோட பாதி உடம்பு பாத்தீங்கன்னா அந்த மலையில் நினைஞ்சிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது நம்ம போராவுக்கு பயங்கர ஃபீல் ஆயிருது, இவன் நமக்காக இவ்வளவு கஷ்டப்படுறானே அப்படின்ற மாதிரி அவளுக்கு தோண ஆரம்பிக்குது. அவன் மலையில் நினைஞ்சுக்கிட்டு என்ன சேவ் பண்றான் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு ரொம்ப ரொமான்டிக்கா அவனை பார்த்துட்டு இருக்கா. சோ அதுக்கடுத்து நம்ம போரா அப்படியே ஸ்டடி ரூமுக்கு போயிருவா. இந்த நேரத்துல நம்ம சண்முகம் அவனோட வீட்டுக்கு முன்னாடி நிப்பானா, நம்ம கிம் இதை பார்த்துட்டு, டே சண்முகம் எங்களோட வீட்டுக்கு வாடா, என்னோட அப்பாவுக்கு இன்னைக்கு பர்த்டே, சோ அதனால என்னோட அம்மா எல்லாருக்குமே சிக்கன் வாங்கி கொடுத்துருக்காங்க, வா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அவனும் சரினு சொல்லிட்டு அங்க போறான். அங்க போய் பார்த்தா நம்ம டே டக்ஸ்னு அதுக்கப்புறம் நம்ம டாங்கும் இருக்கான். அவன் மறுபடியும் வீட்டுல இருந்து வந்துட்டான் போல. சோ இவனை பார்த்துட்டு எல்லாருமே கேக்குறாங்க, டே ஏன்டா மறுபடியும் இங்க வந்த, ஏ எல்லாருமே கம்முன்னு வாயை மூடிட்டு இருங்க, நானே கடுப்புல இருக்கேன், நான் ஓடி போனேன்னு கூட அவங்களுக்கு தெரியல, இந்த லட்சணத்துல நான் ஓடி போனது நினைச்சு அவங்க வருத்தப்படுவாங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி நீங்க எல்லாம் கதை விட்டுறீங்க, எனக்கு தெரியாதா நான் இத்தனை வருஷமா அவங்க கூட இருக்கேன், எப்படியும் என்ன கண்டுக்க மாட்டாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாருமே சிக்கன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கிம்மோட அண்ணன் அதுக்கப்புறம் அவனோட பேரண்ட்ஸ் இவங்க மூணு பேரும் உட்காந்து சிக்கன் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போனு பார்த்து நம்ம கிம்மோட அப்பாவுக்கு வயிற்று கழுக்குது போல, அப்படியே அங்கிருந்து பாத்ரூம் ஓடிட்டு இருக்காரு. இதுதான் கரெக்டான நேரம், அவரோட பழைய பொருள் எல்லாத்தையுமே தூக்கி குப்பையில போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் இந்த பொருள் எல்லாத்தையுமே தூக்கிட்டு வெளியே வா, அம்மா குப்பை தொட்டிக்கிட்டு நிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிம்மோட அண்ணனும் பாத்தீங்கன்னா அந்த குப்பை எல்லாத்தையுமே அப்படியே கொண்டு போறான் குப்பை தொட்டிக்கிட்ட. உன்னோட அப்பா ஏன்டா இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ஒரு குப்பையா தூக்கி குப்பை தொட்டில போட்டுட்டே இருக்காங்க, எது தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு. அப்படி போட்டுட்டு இருக்கும்போது அதுல ஒரு கேசட் இருக்கிறத பாக்குறாங்க. அடடா இந்த கேசட் இங்க தான் இருக்கா, உங்க அப்பன் சொன்ன மாதிரி நிஜமாவே இதுல சில மெமரிஸும் இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மீதி பொருட்கள் எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு போறாங்க. இந்த நேரத்துல இவங்க அஞ்சு பேருமே உள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்கல்ல. அப்போ நம்ம டே சொல்றான், இந்த மாதிரி என்ன கடல்ல வந்து இழுத்துட்டு போய் விட பார்த்தா அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாருமே சேர்ந்து திட்டுறாங்க நம்ம டக்ஸ்னா, ஏன்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நம்ம டே வந்து குழந்தை மாதிரின்னு உனக்கே தெரியும், அப்படி இருக்கும்போது அவனை எதுக்காக நீ
கடல் கிட்ட எல்லாம் கொண்டு போன, உனக்கு அறிவு இருக்கா அப்படி இப்படின்னு திட்டும் போது, ஏய் நான் வேணும்னு உள்ள தள்ளுற மாதிரிலாம் கொண்டு போல, சும்மா அவனுக்கு கரையோரமா தான் வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன். ஏய் நீ ஒழுங்காயிரு, இதே மாதிரி தான் சின்ன வயசுலயே அவனை கூட்டு போயிட்டு சண்டை போடுறன்ற பேர்ல அவனோட தலையிலே அடி வாங்க விட்டுட்ட. இங்க பாரு அவனோட காயம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி தான் இவன் அடிக்கடி நீ தொல்லை பண்ணிட்டே இருக்க, ஒழுங்கா கம்மன் இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏய் நான் சும்மா தான் அவங்க கிட்ட விளையாண்டுட்டு இருப்பேன், வேணும்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லா பொருத்தமா இருக்குது, நீங்க ரெண்டு பேரும் நல்லா காமெடி பேசுங்க மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம டே வந்து வெக்கத்துல சிரிச்சிட்டுலாம் இருக்கான். சோ இந்த நேரத்துல நம்ம டக்ஸனுக்கு கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும் போல, உடனே அங்கிருந்து ஓடி போயிடறா, எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே நம்ம டாங்கு சன்னுலாம் கேக்குறாங்க நம்ம டே கிட்ட போயிட்டு, ஏன்டா டே என்ன டக்ஸனையும் உன்னையும் சேர்த்து வச்சு பேசும்போதெல்லாம் நீ ஒரு மாதிரி வெக்கப்பட்ட மாதிரி தெரியுது, நீ அவளை லவ் பண்றியா என்ன, உனக்கு அவளை பிடிக்குமா என்ன அப்படின்னு கேட்கும்போது, நம்ம கிம்மோ ஹே அவங்கிட்ட போய் என்னடா கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, அவன் சும்மா தாண்டா அவ கூட விளையாண்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல வரதுக்கு முன்னாடி, ஆமா எனக்கு அவளை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். நம்ம கிம்முக்கு எல்லாம் ஷாக் ஆயிருது, என்னது டேவுக்கு அவளை பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும்போது, நம்ம டே இன்னொன்னு சொல்றான், எனக்கு ஒரு ஃப்ரெண்டா அவளை பிடிக்கல, ஒரு பொண்ணா எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதாவது ஒரு லவர் மாதிரி அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வரான். சோ இதை கேட்டுட்டு நம்ம சன்னு டாங்லாம், ஏ டே கலக்கறடா நீ, லவ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்ட போல அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கிம்முக்கு தான் பேச்சே வரல, அப்படியே ஒரு மாதிரி ஷாக்லயே தான் பாத்துட்டு இருக்கான். இருந்தாலும் நம்ம இவங்க முன்னாடி அப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏதோ சிரிக்கணும்னு நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கான். இந்த நேரத்துல நம்ம கிம்மோட பேரண்ட்ஸ் அப்புறம் அண்ணன் இவங்க மூணு பேருமே சேர்ந்து இப்போ அந்த குப்பையில இருந்து எடுத்திருப்பாங்கல்ல ஒரு கேசட், அதான் பிளே பண்ணி கேக்குறாங்க. இந்த கேசட்ல நம்ம கிம்மோட அண்ணன் வந்து 9 வயசா இருக்கும்போது ஒரு பாட்டு பாடி இருப்பான், அந்த பாட்டு தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த கேசட்ல. சோ அதை தான் இப்ப பிளே பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம கிம்மோட அப்பா அழுக ஆரம்பிக்கிறாரு. எங்க என்னங்க ஆச்சு, ஏன் திடீர்னு அழுக ஆரம்பிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல, பேக்ரவுண்ட்ல என்னோட அம்மா வாய்ஸ் கேக்குது பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த ஆடியோவை இவரோட பர்த்டே அன்னைக்கு தான் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க நம்ம கிம்மோட அண்ணா 9 வயசுல இருக்கும்போது. அந்த நேரத்துல இவங்களோட அம்மாவும் வந்திருப்பாங்க போல வீட்டுக்கு. சோ வந்ததுக்கு அப்புறம் தன்னோட பேர பையன் பாட்டு பாடிட்டு இருக்கிறத பாத்துட்டு, ஏண்டா நீ என்ன அவனை பாட வச்சிட்டு இருக்க, நீயும் பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மோட அப்பா கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா அவர் வந்துட்டு, இல்லம்மா நான் எல்லாம் பாடல, எனக்கு ரொம்ப ஷையா ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. டேய் பாடுறா அம்மா தானே கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் கேட்கும்போது இவருக்கு இன்னும் அழுக கண்ட்ரோலே பண்ண முடியல, அப்படியே ஒரு மாதிரி சோகத்திலேயே அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. அப்புறம் வெளியே போயிட்டு அவர் அன்னைக்கு பாடின பாட்டை பாடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே நைட்டு வந்து தூங்குவாரு சோகமா. அந்த நேரத்தில் அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சிருச்சுடி நான் எதனால என்னோட பர்த்டே அன்னைக்கு மட்டும் ரொம்ப சோகமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோட அம்மாவை நான் மிஸ் பண்றேன், என்னோட பர்த்டே எப்பெல்லாம் வருதோ அப்ப எல்லாமே நான் ஏதோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்றேன்ற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஆனா இப்பதான் தெரியுது நான் எதை கரெக்டா மிஸ் பண்றேன் அப்படின்னு, என்னோட அம்மாவை தான் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு அழுதுகிட்டே பேசுறாரு. இவரோட ஒய்ஃபும் அப்படியே ஒரு மாதிரி ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க, சரி விடுங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம டக்ஸனு அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கா, அதான் குண்டா கூட இருப்பாள். அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்றானா, ஏ உங்க தெருவுல வசிக்கிற ஒரு பையனை நான் இங்க பார்த்தண்டி, எனக்கு அவனை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் ஐ திங்க் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், அவனை மாதிரி ஒரு பையனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல, இப்ப நம்புறேன் டி விதியை, நான் இப்ப நம்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, ஏ நீ யாரடி சொல்லிட்டு இருக்க, அதான் உங்க வீட்டுக்கு மேல ஒருத்தன் கூட இருக்கான்ல கிம்மோட அண்ணன் சொல்றியா நீ அப்படின்னு சொல்லும்போது, ஆ அவரே தான் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவளுக்கு எல்லாம் செம்ம ஷாக்கு, என்னது இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களா, அவர் மேல இவளுக்கு எப்படி லவ் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப குழப்பத்தோட யோசிச்சுட்டு இருக்கா. அந்த நேரத்துல அவளோட ஃப்ரெண்டும் கேக்குறா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ போயிட்டு அந்த கிம் கிட்ட கேட்டியா, நீ பிளைண்ட் எடுக்க போறேன்னு சொன்ன உடனே அவன் என்ன சொன்னான், கோவப்பட்டானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நம்ம டக்ஸ்னு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டே வெக்கப்படுறா. சோ இப்ப நமக்கு அந்த பிளாஷ்பேக் காட்டுறாங்க, நம்ம டக்ஸன் போயிட்டு கிம் கிட்ட கேட்டிருப்பாள்ல நான் இந்த மாதிரி பிளைண்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவ கேட்டதுக்கு அப்புறம் நம்ம கிம் என்ன சொல்லிருக்கானா, இல்ல நீ போகாத அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கான். இவன் சொன்ன உடனே நம்ம டக்ஸனுக்கு எல்லாம் பயங்கர ஷாக்கு, அப்படின்னா இவன் நிஜமாவே நம்மள லவ் பண்றான் போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருக்கா. அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம டக்ஸனும் கிம் லவ் பண்ண போறா போல. பட் அப்படி இருந்தும் ஃபியூச்சர்ல நம்ம டக்ஸன் எப்படி டேவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்றது நமக்கு தெரியல, அது எல்லாமே நமக்கு போக போக தான் தெரியும். சோ இதோட இந்த பார்ட் முடியுது, மறுபடியும் நான் உங்களை அடுத்த பார்ட்ல பாக்குறேன். தேங்க்யூ.